வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்மளோட பேஸில் கிளான் வார் லீக்ல நம்மளோட ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்மளோட பிளேயர்ஸ் டுவெண்ட்டி பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணி ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டார்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா க்ளான் வார் லீக் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சிக்ஸ்த்து வார் லீக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவோம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம வின் பண்ணுறமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபுல் சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சூஸ் பண்ணி உள்ளே போய் அந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் பார்த்துட்டு ஏர் ட்ரிப்ஸ் தான் நேற்று ட்ரைன் பண்ண அந்த பலூன் லாவா காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது அதே காம்பினேஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிட்டேன் அட்டாக்கை கிளிக் பண்ண உடனே நம்ம கிட்ட வந்து கிளான் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் ட்ரூப்ஸில் லைட்டிங் ஸ்மெல் தான் இருக்குது இந்த லைட்டிங் ஸ்மெல்லில் ஏழு லைட்டிங் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு அந்த ஏரியாவில் இருந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியாச்சு அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கிளானில் இருக்கிற ட்ரூப்ஸு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சாச்சு உடச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட லாவா பலூன் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்குது இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் மிஷினை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுனால் கிட்ட அட்டாக் பண்ண வச்சுருவோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் இந்த பேஸை முடிஞ்சளவு சீக்கிரமாக அட்டாக் பண்ணிடலாம் லாவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்பிளிட் பண்ணி இறக்கி விட்றேன் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு லாவா மிஷினில் இருக்க அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஸ்மெல் இங்கே ஒரு ஹேஸ்ட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஞ்ச் மேலே யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே பலூனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் போயிட்டுருக்கு இந்த பலூன் போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில் ஒரு லாவா அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாலு பலூன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடலாம் அது எந்த சைடு போய் அட்டாக் பண்ணதோ அட்டாக் பண்ணிட்டோம் இந்த ஏரியாவில் இருக்க மீதி இருக்கிறதுக்கெல்லாம் மினியான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கலாம் மினியான்ஸை இறக்குனதுக்கப்புறம் மினியான்ஸ் ஒரு பக்கம் டேமேஜ் எடுத்து கொடுக்கட்டும் எவ்வளோ தூரம் டேமேஜ் எடுத்து கொடுக்கு எடுத்து கொடுக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கு இந்த இடத்துல பார்பேரியன் அதுக்கப்புறம் குயின் அதுக்கப்புறம் ராயல் செம்மீன் இதை மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இறக்கியாச்சு ராயல் செம்மீன் குயின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கு என்னமோ தெரியல டூ ஸ்டார்ஸ் எடுக்கிறது ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது கடைசி நானும் கொஞ்சம் நாளாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்டாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டில் அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட மாட்டுக்குது ஓகே குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் எடுத்திருக்கோம் ராயல் சாம்பியன் விசிட் குயின் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ராயல் சாம்பியனை கிளியர் பண்ணிருச்சு இருந்தாலும் இன்னும் பார்க்கணும் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ ஸ்டார் எடுக்க முடியுமா இல்லையா அப்படின்ட்டு குயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையாகணும் அது கொஞ்சம் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் பார்பிரின் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்ருக்கு ஓகே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்ஃபனோ டவர் வேறு இருக்குது அந்த ஏரியாவில் குயின் ஒன்றுமே பண்ண முடியாது ஓ கார்டு ஆசம் டூ ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுச்சு திஸ் இஸ் வெரி இம்பாசிபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இந்த ஏரியாவில் குட்டியாக ஒரே ஒரு பார்பீரியன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார்ஸ் கன்வே பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஹாப்பி தான் ஸோ இந்த வார் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இந்த வார் அட்டாக் எண்டு கொடுத்து வெளியே போயிடலாம் வார் அட்டாக் முடிஞ்சது ரெண்டு ஸ்டார் கலெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான் வார் லீக் குள்ளே வந்தாச்சு கிளான் வார் லீக்கில் நம்மளோட பிளேயர்ஸ் செகண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி த்ரீ ஸ்டார்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் டவுன் ஆல் டுவல் பேஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரோட்ராகன் பலூன் ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ டென் டென் ரேஞ்சு ஸ்மெல் ஃப்ரீ ஸ்மெல் இதெல்லாமே மேக்ஸிமம் லெவலில் இருக்குது ஸோ எலக்ட்ரோ ட்ராகன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க நம்மளும் கண்டிப்பாக எலக்ட்ரோ ட்ராகன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் ஆனால் எலக்ட்ரோ ட்ராகன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனிங் டைம் அதிகமாக இருக்குது எலக்ட்ரோ ட்ராகனோட லூட் அந்த லூட்டோட காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரைனிங் டைமும் அதிகமாக இருக்குது காஸ்ட்டு அதிகமாக இருக்குங்கிறனால நான் அந்த எலக்ட்ரோ ட்ராகன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் அதை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி கம்மியாக அட்டாக் பண்ண முடியுது லூட் கம்மியாக செலவாகுது பெஸ்ட்டாக இதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி இப்போ ஒவ்வொரு இதாக டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ மைனர் மைனரை யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ செவன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா ஈஸியாக டேமேஜ் எடுக்க முடியும் ஆனால் எப்பயும் ரெகுலராக மைனரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால மைனரை யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக ட்ரூப்ஸை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா ஃபுல்லாக நம்ம பேஸில் பெக்காவை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம் பெக்காவை வச்சு நாளைக்கு எனிமிஸோட பேஸை நம்ம அட்டாக் பண்ணுறோம் பெக்கா தான் டேமேஜ் எடுத்து கொடுக்குது நாளைக்கு எந்த பேஸ் ஃபஸ்ட்டில் வருதோ அந்த பேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பெக்காவை யூஸ் பண்ணி மட்டும் அட்டாக் பண்ணுறோம் பெக்கா எவ்வளோ டேமேஜ் எடுத்து கொடுக்குது பெக்காவோட லெவல் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நாளைக்கு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எலக்ட்ரோ டிராகனை அட்டாக் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப அந்த அட்டாக் வந்து அது கம்ப்ளீட் பண்ணிக்கூடியது ஒரு சில டைம் டிராகன் வந்து பிளாஸ்ட் ஆயிருது டிராகன் அந்த டைம்ல ஈஸியாவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா டெட் ஆயிரும் டிராகன் ஈஸியா டெட் ஆனது அப்படின்னாலும் எலக்ட்ரோ டிராகன் அட்டாக் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது அப்படி இல்லை அப்படின்னா ட்ராகன் ஃபுல்லாகவே பேஸையும் கிளியர் பண்ணி கொடுக்குது இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ட்ராகன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் டேமேஜ் எடுத்திருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் பார்பீரியன் பேபி ட்ராகன் அதெல்லாம் அந்த சைடு இறக்குனாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன் ஆளுக்கிட்ட போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சான்சஸ் இருக்குது இருந்தாலும் அவங்களோட நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு தெரியல பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் லோட் ஆகுது இன்னும் வேற எந்த ட்ரூப்ஸும் அவங்க இறக்கல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல மீதி இருக்கிற ட்ரூப்ஸை இறக்குவாங்களா இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல ஓகே ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேபி டிராகன் இந்த சைடு இறக்கியிருக்காங்க ரெண்டு பேபி டிராகன் அது ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து அந்த பார்பேரியனையும் குயினியும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க அந்த ஏரியாவில் ஒரு பேபி டிராகன் இறக்கியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் குயின் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அதெல்லாம் இப்போ டேமேஜ் இருக்கேன் அந்த டைமில் அதை அட்டாக் பண்ணியிருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஓகே பார்பேரியின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனால் அட்டாக் பண்ணி டூ ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும் கன்ஃபார்மாக இப்போ பார்பேரியின் குயின் வந்து பார்த்திங்கன்னா டவுனால் லெவல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணியிருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓவராலாக டேமேஜ் எடுத்திருக்காங்க அந்த ஏர் டிஃபன்ஸ் ரெண்டு போர்டு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா செத்துரும் பட் அதுக்கு முன்னாடி பார்பேரியன் டெட் ஆயிருச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேபி டிராகன் கிராண்ட் வார்டன் கிராண்ட் வார்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது அப்படின்னு சொல்லும் அதை விட எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி டிராகனை அட்டாக் பண்ணி பேபி டிராகனை ஈஸியாக கில் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே குயின் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையாக இருக்குது குயின் விசிட் ஏர் டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் பிளாஸ்டாயிருக்கு இந்த இன்ஃபனா டவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸோட ஹெல்த் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்டுருது ஓகே இவரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இப்போ டேமேஜ் எடுத்து கொடுத்துருக்காரு நம்மளோட கிளான் பிளேயர்ஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் இது வரைக்கும் கிளான் வார் லீகில் மொத்தமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபோர் நைன் த்ரீ கிளான் வார் லீகில் நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதேங்கமாக இந்த டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது நாளைக்கான வீடியோவில் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாளைக்கான வீடியோவில் கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன் Thanks for watching thanks for support